அஸ்ஸலாமு அலைக்கும். ஹோப் யூ ஆல் ஆர் டூயிங் குட். ஸோ இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கு வீடியோட ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சடனாக நம்மளோட வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வாரேன்னு சொல்லிடுவாங்க, அப்படி இல்லாட்டி ஏதாவது ஒரு ஸ்பெஷல் நாள், அப்படியும் இல்லாட்டி நெக்ஸ்ட் வீக் வரப்போகிற பெருநாள் அன்றைக்கி கூட நம்ம ஈஸியாக ஒரு 2 ஹவர்ஸ்லேயே ஒரு 6 வகையான டிஷ்ஷஸை வந்து எப்படி ஈஸியாக குயிக்காக செய்யலாம்ங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது எல்லாமே கீ ரைஸ் அப்படி இல்லாட்டி எல்லோ ரைஸுக்குரிய கொம்போ கரீஸ் தான். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் கறி, கத்திரிக்காய் ஃப்ரை பண்ணி ஒரு கறி செஞ்சுருக்கிறேன், அண்டு க்ரீன் பீஸ் கறி, அண்ட் அது கூடவே சில்லி பீஃப். அநேகமாக இது வந்து கீ ரைஸுக்கெல்லாம் ரொம்ப செட் ஆகும், ரொம்ப நல்லாவும் இருக்கும். அண்டு ஸ்ரீலங்கன் டிஷ்ஷஸில் வந்து பார்த்திங்கன்னா கட்டாயமாக கிழங்கு கறி இருக்கும் கீ ரைஸுக்கு, அண்ட் அதே மாதிரி அச்சாறு. ஸோ இது ஆறையுமே நம்ம எப்படி ஒரு 2 ஹவர்ஸ்லேயே செய்யலாமுங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முடிஞ்ச வரை ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம எப்போவுமே ஸ்பெஷலாக சமைக்கும்போது அப்படி இல்லாட்டி நிறைய வெரைட்டியான டிஷ்ஷஸ் செய்யும்போது பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையான எல்லாத்தையுமே முன்னுக்கே நம்ம செஞ்சு வச்சுட்டோன்னா சமைக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதில் முக்கியமானது என்னென்னா எல்லா கறிக்குமே நமக்கு கட்டாயமாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் தேவைப்படும் இல்லையா. ஸோ அதையுமே நம்ம ஏர்லியாக செஞ்சு வைக்கிறது நல்லது. எப்போவுமே என் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன், பட் அன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லாமே முடிஞ்சிருந்தது. அதனால் ஒரு முழு பூண்டு ரெண்டும் கொஞ்சம் போல் இஞ்சியும் சேர்த்து தான் இது மாதிரி பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். அண்டு கீ ரைஸுக்கு எல்லாமே நம்ம அச்சாறு வந்து வச்சோம்னா அந்த மெனுவே வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக கம்ப்ளீட்டாக இருக்கும். ஸோ அச்சாறு செய்கிறதுக்கு ஆல்ரெடி நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருந்த அச்சாறு பேஸ்டில் தான் அன்றைக்கி செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான வெஜிடபிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேரட், வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாமே எடுத்திருக்கிறேன். இந்த அச்சாறு பேஸ்ட் எப்படி செய்கிறதுன்ட்டு ரமதானுக்கு முன்னுக்கு ஒரு வீடியோவிலையுமே நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன், அதோட லிங்க்கையுமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 6 பேருக்கு தேவையான அளவு மாதிரி நான் அச்சாருமே செஞ்சுருந்தேன். நமக்கு சடனாக அச்சாறு செய்யணும் அப்படின்னா இது மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு 1 டேபிள் ஸ்பூன் வினாகிரி ஆல்ரெடி நம்ம சேர்த்துட்டோம்னா அது வந்து குயிக்காகவே செட் ஆகி வந்துடும். ஏன்னா நம்ம பேஸ்ட்லேயே வந்து செய்யும்போது அதுக்கு தேவையான அச்சாறு, கடுகு எல்லாமே போட்டு தான் வச்சுருப்போம். எக்ஸ்ட்ராவாக நம்ம வினாகிரி சேர்க்கறதுனால கொஞ்சம் குயிக்காக செட் ஆகிறதுக்கு அது பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். அண்ட் அதே போல் க்ரீன் பீஸுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே ஃப்ரோசன் பண்ண க்ரீன் பீஸ் தான் எல்லா இடங்கள்லையுமே கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அதுக்கு நான் அன்றைக்கு 400 கிராம் க்ரீன் பீஸ் எடுத்திருக்கிறேன். அதை வந்து நம்ம சமைக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாலே இது மாதிரி தண்ணியில் ஊற வச்சோம்னா சமைக்கும் போது அது நல்லா வேகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸ்ரீலங்கன் ட்ரெடிஷனல் மெனுன்னு சொல்லும் போதே கட்டாயமாக கிழங்கு கறி இருக்கும். கிழங்கு கறி வந்து கீ ரைஸ் அண்ட் எல்லோ ரைஸ் எல்லாத்துக்குமே செட் ஆகி போகும். இந்த கிழங்கு கறி செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா கிழங்கை வந்து நல்ல பெரிய சைஸாக நம்ம வேக வச்சு எடுத்துக்கொள்ளணும். இந்த அளவில் இது வந்து ரொம்ப பெரிய சைஸ்னத்தில் நான் வந்து 4 அண்டைக்கு வெட்டியிருக்கிறேன். இதுவே வந்து ஒரு மீடியம் சைஸோ இல்லாட்டி சின்ன சைஸாக இது மாதிரி இருந்தால் நம்ம வந்து கிழங்கை வந்து 2 துண்டாகவே போட்டுக்கலாம். ஏன்னா ரொம்ப சின்னதாக நம்ம போட்டுட்டோன்னா சம்டைம் வந்து கிழங்கு நல்லாவே கரைஞ்சி போயிடும். முடியுமான வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுக்கிறதுமே ஒரு 90% இல்லாட்டி ஒரு 95% அளவு வேக வச்சு எடுத்தாலே போதும். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா தேவையான அளவு தண்ணி அண்ட் கொஞ்சம் போல் மஞ்சள் தூள் அண்ட் 1 டீஸ்பூன் மாதிரி உப்பும் போட்டு நம்ம இதை நல்லாவே வேக வச்சு எடுத்துக்கொள்ளலாம். நம்மட சேனலில் நிறைய பேர் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டிருந்த கறி தான் இந்த கத்திரிக்காய் பொறிச்சு ஆக்குற மெத்தட். ஸோ கத்திரிக்காய் வந்து இது மாதிரி ஒரு 3 இன்ச் அப்படியே 2.5 இன்ச் அளவில் மாதிரி வெட்டி கொள்ளுங்கள். இந்த சைஸில் மாதிரி வெட்டி கொண்டால் ரொம்பவுமே பார்க்குறதுக்கும் நல்லா இருக்கும், கரைஞ்சும் போகாது. ஸோ கத்திரிக்காவை பொறிச்சு ஆக்குறதுக்குன்னு வெட்டுறதுக்கு ஒரு முறை இருக்குது. இது மாதிரி ஹாஃபாக வெட்டி நம்ம நடுவில் வந்து இது மாதிரி கீறு போட்டு கொண்டோன்னா பொறிக்கும் போது உள்ளுக்கெல்லாமே நல்லா வெந்து அழகாக வரும். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு கத்திரிக்காய் எடுக்கிறீங்களோ, நான் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் கத்திரிக்காய் ஒரு 4 எடுத்திருந்தேன். ஸோ 4 இதே மாதிரி எல்லாத்தையுமே ஒரே ஷேப்பில் ஒரே அளவுகளில் இதே மாதிரி கீறு கீறு போட்டு வெட்டி எடுத்துக்கொள்ளுங்கள். ஸோ அதே டைம் வந்து நம்ம எண்ணெயுமே கொதிக்க வச்சு பொறிச்சிட்டோன்னு சொன்னால் நமக்கு டைம் வந்து சேவிங் ஆகும். அண்ட் எனக்கு ரொம்ப மரக்கறியிலே பிடிச்ச ஒரு மரக்கறி தான் இந்த கத்திரிக்காய். கத்திரிக்காயில் வந்து பொறிச்சாக்கினாலும் சரி, சம்பல் செஞ்சாலும் சரி, சுண்டல் செஞ்சாலும் சரி, எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இது மாதிரி நம்ம எடுத்திருந்த கத்திரிக்காய் எல்லாத்தையுமே வெட்டினதுக்கு அப்புறமா அதுக்கு கொஞ்சம் போல் மஞ்சள் தூள் அண்ட் அது கூடவே ஒரு 1 டீஸ்பூன் இல்லாட்டி ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா நம்ம ஆல்ரெடி சூடாக்க வச்சுருந்த எண்ணெய் வந்து நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் இது மாதிரி ஒன்றொண்டாக போட்டுக்கொள்ளுங்கள். கத்திரிக்காவை பொறிக்கும் போது பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும்
வரைக்கும் தோல் பகுதியை வந்து முதலாவது போட்டிங்கன்னா நல்லா வெந்து வரும். அண்ட் கலரும் வந்து ரொம்ப அழகான பொன்னிறமான கலரில் வாரத்துக்கு அது பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ நம்ம எந்த அளவுக்கு கறியெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக ஆக்குறோமோ அந்த அளவுக்கு பார்க்குறதுக்கும் அழகாக இருந்தால் தான் ரொம்பவே நல்லா இருக்கும். அண்டு கறிகளுக்கு தேவையான அளவு வெங்காயம் எல்லாத்தையுமே நான் வெட்டி எடுத்துக்கொள்கிறேன். ஸோ அன்றைக்கு வந்து ஒரு 2-3 வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா 6 கறிக்கு தேவையான அளவு இது மாதிரி வெட்டி எடுத்து வச்சுக்கொண்டேன். அண்டு கத்திரிக்காய் ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இது மாதிரி திருப்பி போட்டுக்கொள்ளுங்க. முக்கியமாக பொறிக்கும் போது பார்த்தீங்கன்னா பொன் நிறத்தை விட ரொம்ப ப்ரௌன் கலராக பொறிச்சிட்டிங்கன்னா நம்ம செய்ய போகிற கறி வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்காது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் பொன்னிறமான அளவில் பொறிச்சு எடுத்துக்கொள்ளுங்க. சேம் டைம் பார்த்தீங்கன்னா கிரீன் பீஸ் கறிக்கு வந்து ஒரு கைப்பிடி அளவு கஜு வந்து ஊற வச்சிருக்கிறேன். ஸோ கத்திரிக்காவை 100% முழுமையாக நல்ல கிறிஸ்பியாகவே பொறிச்சு எடுத்துக்கொள்ளுங்கள். நம்ம இது மாதிரி நம்ம டிஷ்ஷஸ் வந்து நிறைய செய்யும்போது பார்த்திங்கன்னா இந்த பொறிக்கிற ஐட்டம்ஸ், வேக வைக்கிற ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஏர்லியாக செஞ்சு வச்சுட்டோம்னா அதுக்கப்புறம் கறி செய்கிறது வந்து ரொம்ப ஈஸி. அண்ட் இந்த வேலையெல்லாம் முடிஞ்சால் நமக்கு 10 minutes பார்த்திங்கன்னா நம்ம குயிக்காக வந்து கறி எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துக்கொள்ளலாம். அண்ட் வெட்டி வச்சுருந்த எல்லா கத்திரிக்காவையுமே இதே மாதிரி ஒன்றொண்டாக போட்டு பொறிச்சு எல்லாத்தையுமே எடுத்துக்கொள்ளுங்கள். அதே மாதிரி கிழங்கையும் பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்குமே ரொம்ப வேக வச்சிடாமல், சம்டைம் வந்து நம்ம கிழங்கு நல்லா வேக வச்சிட்டோன்னா கரைஞ்சி போயிடும் கறி செய்யும்போது. அதனால் கிழங்கு வந்து முழுமையாக இருந்தால் தான் ரொம்ப பர்ஃபெக்டான கறியாக வரும். ஸோ கிழங்கையுமே வந்து அந்த அளவில் வந்து வேக வச்சு எடுத்துக்கொள்ளுங்கள். ஸோ முதல்ல நாம் கிழங்கு கறி செய்கிற மெத்தடை பார்த்துக்கொள்ளலாம். ஒரு சட்டியில் வந்து 2 தேங்காய்ப்பால் 1 கப் சேர்த்திருக்கிறேன். அது கூடவே கொஞ்சம் போல் வெங்காயம் அண்ட் 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள். மஞ்சள் தூள் நம்ம தாராளமாக சேர்த்து கொண்டா தான் கறி வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக மஞ்சள் கலரில் இருக்கும். ஏன்னா கிழங்கு கறி இல்லையா, ஸோ அது வந்து ரொம்ப அழகாக இருக்கும்னா மஞ்சள் கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கொள்ளுங்க. அண்ட் தேவையான அளவு கொஞ்சம் போல் உப்பும் சேர்த்து நம்ம சேர்த்துருந்த வெங்காயம் நல்லா வேகிற அளவுக்கு பாலை வந்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கொள்ளுங்க. தேங்காய் பால் நல்லா கொதிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு 1-2 minutes தாராளமாக தேங்காய் பால் கொதிச்சிரும். அண்ட் அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருந்த கிழங்கு ஒவ்வொன்றா இது மாதிரி சேர்த்து கிழங்கையுமே ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 2-3 minutes நல்லா வேக வச்சு எடுத்துக்கொள்ளலாம் தேங்காய் பாலில். அண்ட் அதுக்கப்புறமா கிரீன் பீஸுக்கு பார்த்தீங்கன்னா சட்டி சூடானதுக்கு அப்புறமா கொஞ்சம் போல் ஆயில் சேர்த்துருக்கிறோம் ஒரு 1 tablespoon அளவு. அண்ட் அது கூடவே கொஞ்சம் போல் வெங்காயம் அண்ட் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து இது நம்ம லேசாக வந்து ரோஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா அதுக்கு தேவையான மசாலா பவுடர்ஸ் பார்த்தீங்கன்னா 1/2 teaspoon மஞ்சள் தூள் அண்ட் அது கூட 1/2 teaspoon விட குறைவா கொஞ்சம் போல நச்சரத்தூளும் சேர்த்துக்கொள்ளுங்க. இந்த சேர்த்திருந்த மசாலா பவுடர்ஸ் எல்லாத்தையுமே நாம ஆயில்ல வந்து லேசா ரோஸ்ட் பண்ணி எடுக்கும்போது நல்ல ஒரு கலர் கொடுக்கும். அதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கேரட்டை வந்து பாக்ஸ் ஷேப்ஸ்ல வெட்டி எடுத்திருக்கிறேன் குட்டி குட்டியா. அதே மாதிரி ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கையுமே பாக்ஸ் ஷேப்ஸ்ல வந்து அழகா வெட்டி எடுத்திருக்கிறேன். அதையுமே நாம ஆயில்ல போட்டு ஒரு 2 minutes வரைக்கும் இது மாதிரி ஆயிலே வேக வச்சு எடுத்துக்கொள்ளலாம். அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஊற வச்ச கஜுவை வந்து நடுவால் 2 பகுதியாக பிரித்து இது மாதிரி அந்த ஆயிலே வந்து சேர்த்து அதையுமே மிக்ஸ் பண்ணிக்கொள்ளலாம். நிறைய பேர் கிரீன் பீஸுக்கு ஈரல் சேர்த்து கொள்ளுவாங்க. உங்களுக்கு ஈரல் சேர்த்து ஆக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஈரலை வந்து வேறையாக குட்டி குட்டியாக கட் பண்ணி வேக வச்சதுக்கு அப்புறமா நம்ம இது மாதிரி 2 தேங்காய்ப்பால் ஊற்றுற ஸ்டேஜ்லேயே வந்து ஈரலையும் சேர்த்து இது மாதிரி ஒரு 5 minutesக்கு எல்லாமே வேகிற அளவுக்கு சட்டியை வந்து மூடி வேக வச்சு எடுத்துக்கொள்ளலாம். தென் கிழங்கு கறி இது மாதிரி நல்லா கொதிக்கும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போல் மாசித்தூள் சேர்த்துக்கிறேன். இது மாசித்தூள் வந்து ஆல்ரெடி நான் வந்து ஸ்ரீலங்காலேருந்து எங்களோட மாமி அனுப்பியிருந்தாங்க. இது நான் ஸ்ரீலங்காவில் இருக்கும்போது எல்லா கறிக்குமே யூஸ் பண்ணுவேன். இதோட ப்ரைஸுமே பார்த்தீங்கன்னா 310 rupees நினைக்கிறேன் எக்ஸாக்டாக. ஆமாம். ஸோ இது வந்து நீங்கள் இது மாதிரி ஸ்பெஷலாக ஆக்கும்போது அப்படி இல்லாட்டி வீட்டில் மரக்கறிகள்லாம் செய்யும்போது கொஞ்சம் போல் மாசித்தூள் சேர்த்திங்கன்னா கறி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அண்டு மாசித்தூள் சேர்த்ததோடய பார்த்தீங்கன்னா கட்டியான தேங்காய் பால் ஒரு 1/2 cup விட குறைவா அளவு நான் சேர்த்துக்கோ. உங்களுக்கு கிழங்கு கறிக்கு எக்ஸாக்டாக எந்த அளவு கிரேவி தேவையோ நீங்கள் அந்த அளவுக்கு தேங்காய் பாலை சேர்த்துக்கொள்ளுங்க. ஸோ பால் வந்து ரொம்ப கொதிக்கலாம் தேவையில்லை, லேசாக வந்து சூடாகும் போதே இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வேறையை எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. அப்படி இல்லாட்டி பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் தெரிஞ்சு போயிடும். அண்டு கிரீன் பீஸ் கறிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வேக வச்சுருந்த இந்த கேரட், கஜு, உருளைக்கிழங்கு இது எல்லாமே நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருந்த கிரீன் பீஸை தண்ணி எதுவுமே இல்லாமல் இது மாதிரி வடித்து கறியோடு சேர்த்துக்கொள்ளலாம். கிரீன் பீஸ் கறி செய்கிறதுக்கு முக்கியமான டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாம் இது மாதிரி கடலை எல்லாத்தையுமே சேர்த்ததுக்கு அப்புறமா எந்த காரணத்தை கொண்டுமே சட்டியை மூடாமல் தான் அதை வேக வச்சு எடுத்துக்கொள்ளணும். அப்போ தான் அந்த கடலையோட கலர் வந்து மாறாமல் அதே பச்சை கலரில் இருக்கும்.
அண்டு கிழங்கு கறி தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு சட்டியில் வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கிறேன். அது சூடாகினதுமே கொஞ்சம் போல் வெங்காயம் அண்ட் கொஞ்சம் போல் கருவேப்பிலை சேர்த்து அதை வந்து லேசாக பொரிய வச்சு எடுத்துக்கொள்ளலாம். அண்ட் அது கூடவே க்ரீன் பீஸ் கறிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கொள்கிறேன். அண்ட் அதையுமே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா நம்ம ஆல்ரெடி சேர்த்துருந்த செகண்ட் தேங்காய் பாலே வந்து கடலை வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கொள்ளலாம். அண்ட் கிழங்கு கறி தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு கொஞ்சம் வதக்கி எடுத்துருக்கிறேன். அது கூடவே 4 பச்சை மிளகாவை இது மாதிரி கடைசியாக வந்து லேசாக எண்ணெயில் கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள். நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகா போட்டுட்டோம்னு சொன்னால் அது நல்லாவே கலர் மாறிடும். பொதுவாக வந்து கிழங்கு கறிக்கு எல்லாமே வந்து பச்சை மிளகா முழுசாக இது மாதிரி பச்சை கலரில் இருந்துச்சுன்னா அந்த கறி வந்து ரொம்ப பார்க்குறதுக்கு அழகரிக்கும். ஸோ அதுக்கப்புறமா தாளித்த எல்லாத்தையுமே நம்ம இது வந்து இது மாதிரி கிழங்கு கறியோடு சேர்த்துக்கொள்ளலாம். ஸோ க்ரீன் பீஸ் எல்லாமே நல்லா வெந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் போல் மாசி தூள் சேர்த்துக்கொள்கிறேன். அது கூடவே 1/4 கப்பை விட குறைவாக கட்டி தேங்காய் பாலும் சேர்த்துக்கொள்கிறேன். பொதுவாக இந்த க்ரீன் பீஸ் கறி பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளவு தான் கட்டி தேங்காய் பால் சேர்த்தாலுமே கடலை எல்லாமே ஒண்டோண்டாக இருக்கும். ஸோ அதை வந்து கறியை வந்து கொஞ்சம் திக்காக்குறதுக்காக வேண்டி நம்ம கறியில் சேர்த்துருந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே கொஞ்சம் போல் இது மாதிரி ஒரு கோப்பையில் தனியாக எடுத்துக்கொள்ளுங்கள். க்ரீன் பீஸ் கறியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிரேவியாக இருந்தாலும் அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்காது, பார்க்குறதுக்கு நல்லாவும் இருக்காது. அண்ட் அதுக்கப்புறமா நம்ம இது மாதிரி சேர்த்து எடுத்துக்கொண்ட உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே ஸ்பூன் ஒன்று வச்சு இது மாதிரி நல்லாவே மசிச்சு கொள்ளுங்கள். நல்லாவே மசிச்சு பேஸ்ட் மாதிரி ஆக்கினதுக்கு அப்புறமா நம்ம க்ரீன் பீஸ் கறிக்குள்ளே அதை சேர்த்து எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணதும் பார்த்தீங்கன்னா கறி வந்து ரொம்பவுமே திக்காக அழகாக பர்ஃபெக்டாக வரும். ஸோ கண்டிப்பாக இதை இந்த டிப்ஸை வந்து மறக்காமல் இதையுமே நீங்கள் வந்து இந்த கறியை செய்யும் போது செஞ்சு கொள்ளுங்கள். ஸோ அவ்வளோதான் க்ரீன் பீஸ் கறி. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி கொள்கிறேன். ஃபைனலாக நம்ம கத்திரிக்காய் கறி எப்படி செய்யலாம்ன்றதையும் பார்த்துக்கொள்ளலாம். சட்டி சூடாகினதும் பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கொள்கிறேன். அதுக்கு பெரிய சைஸ் பாதி வெங்காயமும் சேர்த்துக்கொள்கிறேன். அது கூடவே கொஞ்சம் போல் கருவேப்பிலையுமே சேர்த்துக்கொள்ளுங்கள். இது எல்லாமே வந்து லேசாக எண்ணெயில் வந்து வதங்கினதும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாதி தக்காளி சேர்த்துக்கொள்கிறேன். நீங்கள் எந்தளவுக்கு கத்திரிக்காய் சேர்க்குறீங்களோ அந்தளவுக்கு தக்காளி சேர்த்துக்கொள்ளுங்கள். ஸோ தக்காளியுமே இது மாதிரி நல்லா மசிஞ்சு வெந்ததுக்கு அப்புறமா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கொஞ்சம் போல் சேர்த்துக்கொள்கிறேன். அண்ட் அதையுமே நம்ம எண்ணெயில் வந்து பச்சை வாசனை போகும் வரைக்கும் நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இதுக்கு நாம் மசாலா பவுடர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் அண்ட் அது கூடவே பார்த்தீங்கன்னா 1/2 டீஸ்பூன் போல் மிளகாய் தூளும் சேர்த்துக்கொள்கிறேன். இதையுமே நாம் ஆயிலில் வந்து லேசாக இது மாதிரி வதக்கி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நல்ல அழகான கலர் கொடுக்கும். அண்ட் அதுக்கப்புறமா செகண்ட் தேங்காய் பால் வந்து கொஞ்சம் போல் சேர்த்துக்கொள்ளுங்கள். பொதுவாக வந்து கத்திரிக்காய் கறி வந்து அவ்வளோவா கிரேவியாக இருக்காது, கிரேவி இல்லாமலும் இருக்காது. ஸோ அளவான கிரேவியாக சேர்த்துக்கொள்ளுங்கள். அண்டு சேர்த்துருந்த தேங்காய் பால் இது மாதிரி நல்லா கொதிக்கும் போது பார்த்திங்கன்னா நம்ம பொறிச்சு வச்சுருந்த கத்திரிக்காவை இது மாதிரி ஒவ்வொன்று ஒவ்வொன்றா சேர்த்துக்கொள்ளுங்கள். கத்திரிக்காய் சேர்த்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் ஸ்பூன் எதுவுமே போடாமலே வச்சுக்கொள்ளுங்கள். அண்ட் அதுக்கு மேலே வந்து ஒரு 4 பச்சை மிளகாவை இது மாதிரி பாதியாக கட் பண்ணி சேர்த்துக்கொள்கிறேன். அண்ட் கொஞ்சம் போல் மாசி தூளுமே சேர்த்துக்கொள்கிறேன். அண்ட் அதுக்கு வந்து தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கொள்ளுங்கள். அண்டு கத்திரிக்காவுமே பாலில் வந்து நல்லா கொதித்ததுமே கட்டி தேங்காய் பால் கொஞ்சம் போல் சேர்த்துக்கொள்ளுங்கள். நீங்கள் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் சேர்த்ததுக்கு அப்புறமா நான் இப்போ தான் வந்து ஸ்பூனால் லேசாக மிக்ஸ் பண்ணி விடுறேன். ரொம்ப ஹார்டெல்லாம் மிக்ஸ் பண்ண தேவையில்லை, லேசாக மிக்ஸ் பண்ணி விட்டாலே கத்திரிக்காய் வந்து செட் ஆகி வந்துடும். ஸோ அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்பெஷல் மெனுவில் வந்து முக்கியமான மரக்கறி கறி எல்லாமே செஞ்சு முடிச்சிட்டோம். இந்த 3 கறியுமே செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஆகக்கூடினது வந்து ஒரு 40 மினிட்ஸ் இல்லாட்டி ஒரு 45 மினிட்ஸ் தான் எடுக்கும். நான் சொல்கிற மாதிரியே நீங்கள் இதே மெத்தடில் செஞ்சீங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம். தென் அதுக்கப்புறமா நம்ம சில்லி பீஃப் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸில் இந்த அளவில் வந்து ஒரு 1/2 கிலோ பீஃப் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். பீஃப் வந்து வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கொள்ளுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு பீஃப் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வேகிறதுக்கு தண்ணி சேர்த்துக்கொள்ளுங்கள். அண்ட் அது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு 1 டீஸ்பூன் போல் உப்பும் சேர்த்துக்கொள்கிறேன். அண்ட் அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் சோயா சோஸ் சேர்த்துக்கொள்கிறேன். அண்ட் அதையுமே நம்ம வந்து பீஃப் வந்து நல்லா வேகிற அளவுக்கு ரொம்ப வேக வச்சு எடுத்துக்கொள்ளலாம். பீஃப் வேகும் வரைக்கும் நம்ம சிக்கன் கறி செய்கிறத பார்க்கலாம். சட்டி சூடாகினதுமே ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கிறேன். அதுக்கு வந்து 3 ஏலக்காய் கொஞ்சம் போல் கருவேப்பட்டையும் சேர்த்துருக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறமா பாதி வெங்காயம் சேர்த்துக்கொள்ளுங்கள். அண்ட் அது கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கொள்ளுங்கள். அது லேசாக வதங்கிட்டு வரும்போது ஒரு மீடியம் சைஸில் முழு தக்காளி சேர்த்துருக்கிறேன். அண்ட் தக்காளியுமே நல்லா இது மாதிரி மசிஞ்சு வெந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கொள்ளலாம். அதையுமே பச்சை வாசனை போகும் வரைக்கும் இது மாதிரி
மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 கிலோ சிக்கன் வந்து கழுவி இது மாதிரி எடுத்திருக்கிறேன். பீசஸ் வந்து ரொம்ப குட்டியாகவும் இல்லை பெருசாகவும் இல்லை, மீடியம் சைஸில் தான் எல்லாமே கட் பண்ணி எடுத்திருக்கிறேன். அன்றைக்கு சமைச்ச சாப்பாடு பார்த்தீங்கன்னா ஒரு 4 இல்லாட்டி 5 பேருக்கு தக்கனமான ஒரு சாப்பாடு தான் நான் அன்றைக்கி செஞ்சிருந்தேன். ஸோ அதுக்காக வேண்டி தான் 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கிறேன். அண்ட் சிக்கனையுமே இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா ஒரு 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கொள்ளுங்க. அண்ட் அதையுமே மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா 5 மினிட்ஸுக்கு நம்ம சிக்கனை வந்து ஆயிலே வேக வச்சு எடுத்துக்கொள்ளலாம். ஸோ 5 மினிட்ஸுக்கு அப்புறம் சிக்கனை பார்த்தீங்கன்னா நல்லாவே இது மாதிரி தண்ணி விட்டிருக்கும். அண்ட் அதையுமே லேசாக மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதுக்கு தேவையான மசாலா பவுடர்ஸ் 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கொள்கிறேன். அண்ட் அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் போல் நாங்கள் மல்லித்தூள் சேர்த்துக்கொள்ளலாம். அண்ட் அது கூடவே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக சிக்கன் மசாலா பவுடர் இருந்தால் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கொள்கிறேன். அண்ட் அது கூடவே கொஞ்சம் போல் மஞ்சள் தூளும் சேர்த்து இது எல்லாத்தையுமே நம்ம லேசாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ளலாம். இன்கேஸ் நீங்கள் இதை விட கூடுதலான சிக்கன் சேர்க்குறீங்களா இருந்தால் மசாலா பவுடர்ஸ் கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துக்கொள்ளுங்க. அண்ட் அதுக்கப்புறமா சிக்கன் வேகிற அளவுக்கு கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துக்கொள்கிறேன். உங்களுக்கு அதிகமான கிரேவி தேவையாக இருந்தால் நீங்கள் அதிகமான தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கொள்ளலாம். அண்ட் அதையுமே மீடியம் ஃப்ளேமில் 5 மினிட்ஸுக்கு வேக வச்சு எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ இதெல்லாம் வேகும் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சில்லி பீஃப் செய்கிறதுக்கு தேவையான வெங்காயம் கேப்சிகம் எல்லாத்தையுமே கட் பண்ணிக்கொள்ளலாம். வெங்காயம் வந்து இது மாதிரி பாக்ஸ் ஷேப்பில் கொஞ்சம் பெரிய சைஸாகவே வெட்டிக்கொள்ளுங்க. அப்போ தான் அது வந்து கறியில் வந்து கரைஞ்சி போகாமல் இருக்கும். ஸோ இது மாதிரி பாக்ஸ் ஷேப்பாக கட் பண்ணி ஒவ்வொன்றை ஒன்றா பிரித்து எடுத்துக்கொள்ளுங்க. அண்ட் அது கூடவே பார்த்தீங்கன்னா கேப்சிகம் எடுத்திருக்கிறேன், 2 கலர் கேப்சிகம் எடுத்திருக்கிறேன், எல்லோ கலர் அண்ட் க்ரீன் கலர். பட் அன்றைக்கு ஆக்கினதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலரை விட ரெட் கலர் போட்டிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்குமோன்னு ஃபீல் பண்ணியிருந்தேன். அண்ட் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கிறேன், அதே மாதிரி கேப்சிகம் வந்து 2 எடுத்திருக்கிறேன். அதையுமே பாக்ஸ் ஷேப்ஸில் நம்ம வெங்காயம் எப்படி கட் பண்ணோமோ அதே அளவில் கேப்சிகம் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. அண்ட் இது மாதிரி சிக்கன் கறி வந்து நல்லாவே இது மாதிரி கொதிக்கும் போது ஃப்ளேமை வந்து சிம்மில் போட்டு எக்ஸ்ட்ராவாக 5 மினிட்ஸுக்கு நம்ம இது மாதிரி மூடி வச்சோன்னு பார்த்தீங்கன்னா கறி வந்து கறியில் இருக்கிற ஆயில் எல்லாமே நல்லா தெளிஞ்சு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக கறி வந்து திக்காக வரும். ஸோ இது மாதிரி எக்ஸ்ட்ரா 5 மினிட்ஸுக்கு லோ ஃப்ளேமில் விட்டு நம்ம மூடி வேக வச்சு எடுத்துக்கொள்ளலாம். அண்ட் வேக வச்சுருந்த பீஃபுமே நல்லா வெந்ததுக்கப்புறமா இது மாதிரி தண்ணியை வந்து வடித்து எடுத்துக்கொள்ளுங்க. தண்ணியை வந்து வீசாமல் வேறையாக வச்சுக்கொள்ளுங்க, நம்ம சில்லி பீஃப் செய்யும் போது தேவைப்படும். ஸோ ஃபைனலாக வந்து சிக்கன் கறி பார்த்தீங்கன்னா எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு நல்லா செட்டாகி வந்திருந்தது. ஸோ இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கொள்கிறேன். நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருந்த பீஃபுக்கு பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் உப்பு அண்ட் அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கொள்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் போல் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கொள்ளுங்க. அண்ட் அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் போல் கார்ன்ஃப்ளார் சேர்த்துக்கொள்ளுங்க. அண்டு கார்ன்ஃப்ளாரும் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது எல்லாமே பீஃபோட வந்து செட்டாகி வாரத்துக்கு 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கொள்கிறேன். அண்ட் இது எல்லாத்தையுமே பீஃபோட நல்லா மிக்ஸ் பண்ணி இது மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த பீஃப் எல்லாத்தையுமே எண்ணெய் நல்லா சூடாகினதும் இது மாதிரி போட்டு பொறிச்சு எடுத்துக்கொள்ளுங்க. பொறிக்கிறதுக்கு ரொம்ப நேரமெல்லாம் எடுக்காது. நம்ம ஆல்ரெடி வேக வச்சதுனால பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ்லேயே நம்ம எல்லா பீஃபையுமே இது மாதிரி பொறிச்சு எடுத்துக்கொள்ளலாம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில்லி பீஃப் செய்கிறதுக்கு சட்டி சூடாகினதும் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கொள்கிறேன். அண்ட் அது கூடவே நாம் ஆல்ரெடி வெட்டி வச்சுருந்த வெங்காயம் ஒன்றையுமே இது மாதிரி சேர்த்துக்கொள்ளலாம். அதையுமே எண்ணெயில் வந்து லேசாக இது மாதிரி வதக்கி விட்டதுக்கு அப்புறமா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் பார்த்தீங்கன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை சேர்த்துக்கொள்ளுங்க. அண்ட் அதுவுமே பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் நம்ம ஆல்ரெடி வெட்டி வச்சுருந்த கேப்சிகமுமே சேர்த்துக்கொள்ளலாம். நமக்கு இது மாதிரி கலர் கலர் கேப்சிகம் கிடைக்க இல்லாட்டி நம்மளோட நாட்டில் இருக்கிற க்ரீன் கலர் கேப்சிகம் மட்டுமே தாராளமாக போதும். அண்ட் இதுவுமே லேசாக வதங்கினதுக்கு அப்புறமா பீஃபை வேக வச்சுருந்த இந்த சோயா சாஸ் போட்டிருந்த தண்ணியை வந்து அது கூடவே சேர்த்துக்கொள்ளலாம். ஸோ அது வந்து தண்ணி நல்லா கொதிக்கும் போது பார்த்தீங்கன்னா 1/2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கொள்கிறேன். அண்ட் அது கூடவே நம்ம பொறிச்சு வச்சுருந்த எல்லா பீஃபையுமே இது மாதிரி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ளலாம்.
நம்ம சேர்த்துருந்த தண்ணி வந்து நல்லா வத்தும்போது பார்த்தீங்கன்னா அந்த கிரேவி மாதிரி திக்னஸாக வரும். அந்த ஸ்டேஜில் லேசான ஸ்வீட்னஸ் டேஸ்ட் இருந்தால் ரொம்பவே நல்லா இருக்கும். அதுக்காக ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கொள்கிறேன். இன்கேஸ் நீங்கள் டொமேட்டோ சாஸ் இல்லாட்டி கொஞ்சம் போல் சீனி சேர்த்துக்கொள்ளுங்க. ஸோ இது மாதிரி அந்த கிரேவி வந்து நல்லா திக்னஸாக வர ஸ்டேஜில் அது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் இல்லாட்டி ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு காரமாக தேவையோ அந்தளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்து இது மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ ஆல்மோஸ்ட் நம்மளோட சில்லி பீஃபுமே செட் ஆகி வந்திருந்தது. ஸோ பீஃப் வந்து வேகிறதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுக்குமே தவிர இது வந்து செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ்லேயே செஞ்சிடலாம். ஸோ அவ்வளவுதான், அன்றைக்குரிய ஸ்பெஷல் மெனுக்குரிய எல்லா டிஷ்ஷஸுமே கம்ப்ளீட் ஆகுது. ஆல்மோஸ்ட் ஒரு 2 ஹவர்லேயே நம்ம பார்த்திங்கண்டா இந்த எல்லா டிஷ்ஷஸுமே நம்ம செஞ்சு முடிச்சிருக்கிறோம். ஸோ ஃபைனலாக எல்லா டிஷ்ஷஸுமே எப்படி வந்துருதுன்னு நம்ம பார்த்துக்கொள்ளலாம். ஸோ நம்ம முதல்ல செஞ்சு வச்சுருந்த அச்சாரை பார்க்கலாம். அச்சாறு வந்து இது மாதிரி நல்லாவே தண்ணி விட்டு வந்திருந்தது. எந்தளவுக்கு இது மாதிரி தண்ணி விட்டு வந்திருக்குமோ அந்தளவுக்கு நம்மளோட அச்சாறு செட் ஆகிட்டுதுங்கிற அர்த்தம். ஸோ அதையுமே லேசாக இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ளலாம். ஸோ ரொம்ப ஈஸியான டிஷ்ஷஸ் தான், அதுவுமே ரொம்ப குயிக்காகவே நம்ம செய்யக்கூடிய டிஷ்ஷஸ் தான் இது எல்லாமே. ஸோ நீங்கள் கண்டிப்பாக வரப்போகிற ஹஜ் பெருநாளைக்கு இந்த டிஷ்ஷஸை வந்து செஞ்சு பாருங்கள். க்ரீன் பீஸ் பார்த்தீங்கன்னா கறி வந்து நல்லா ஆறுனதுமே செட் ஆகி நல்லா திக்காகி வந்திருக்குது. அண்ட் அதோட கலருமே மாறாமல் அதே பச்சை கலரில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த ஈஸியான மெத்தடை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. அண்ட் இந்த டிஷ்ஷஸுக்கு பார்த்தீங்கன்னா நான் கீ ரைஸ் தான் செஞ்சுருந்தேன். கீ ரைஸுக்கு மட்டும் இல்லை, இது எலோ ரைஸுக்கு கூட ரொம்பவே நல்லா செட் ஆகும். அண்ட் அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் டே அரிக்கட்டும் இல்லாட்டி யாராவது வீட்டுக்கு கெஸ்ட் வராங்களா இருக்கட்டும், ஸோ விருந்து மாதிரி கூட நீங்கள் இதை செய்யலாம். பொதுவாக நம்மளோட நாட்டில் வந்து யாராவது ப்ரெக்னென்ட் லேடிஸ் இருந்தால் அவங்களுக்கு வாய்க்கு ருசியை நம்ம சமைச்சு கொண்டு போய் கொடுப்போம் இல்லையா, ஸோ அது மாதிரி ஒரு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்காக வேண்டி தான் அந்த விருந்து சாப்பாடே நான் செஞ்சுருந்தேன். ஸோ நாங்களுமே அந்த சாப்பாடை எடுத்துகிட்டு போயிட்டு எல்லாருமே ஒன்றா சாப்பிட்டுருந்தோம். ஸோ அவங்களுக்குமே அந்த டிஷ்ஷஸாக இருக்கட்டும் சாப்பாடு இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப நல்லா பிடிச்சிருந்தது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமே நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்களோட ஃபேமிலிஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. அண்ட் நம்மளோட சேனலில் நீங்கள் புதுசாக வீடியோ பார்க்குறீங்களா இருந்தால் பார்க்குற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அண்ட் இதே போல் இன்னமொரு அழகான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கும் வரை டேக் கேர், பை பை.